நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். வாருங்கள், திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துகளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். ஆமேன். போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தினையும் ரெண்டு கேள்விகளோடு கூட ஆரம்பிக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. நாமும் கூட சில நேரங்களில் இந்த கேள்வி கேட்கிறோம். ஏன் மேசியா இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த கேள்வியை சிலுவையில் இருக்கும்போது கேட்டார். ஏன் எப்பா என்னை கைவிட்டுட்டீங்க? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நமக்கு 1000 பேர் நமக்கு கூட இருந்தாலும், நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சபையில் நம்ம இருந்தாலும், நெருக்கமான நண்பர்களும் உறவினர்களும் நம்மை சுற்றி இருந்தாலும், சில நேரங்களில் நாம் கைவிடப்பட்டது போல ஒரு சூழ்நிலையை உணர்வோம். தேவனிடத்தில் இருந்தும் ஆமாம், நமக்கு ஏன் ஆண்டவரே நான் ஜெபித்து என் ஜெபத்துக்கு பதில் தரவில்லையே, ஏன் தூரமாக இருக்கிற இந்த கேள்வி எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கத்தான் செய்து, அதில் என்ன செய்யணும், அதில் எப்படி அதில் தாண்டி போனாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னு சொன்னால். அப்போ பார்க்குறோம், இந்த சத்தம் வந்து துயரத்தின் சத்தம் அல்ல, ஒரு ஏமாற்றத்தின் சத்தம் அல்ல, இன்னும் நம்பிக்கையோடு கூட கேட்குற சத்தம். நான் நீ யார்கிட்ட போவேன், இனி எனக்கு யார் இருக்கு, நீங்கள் தான் இன்னும் என் ரட்சிப்பு, நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளையும் குறிக்கிற வார்த்தைகள் நிறைய இதில் வர்றதை பார்க்குறேன். என்னை ஆணியினால் அறிஞ்சாங்க, என் வஸ்திரங்களை சீட்டு போட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் பாடுகள் நிறைய இதில் இருக்குது. இப்போ சொல்கிறார், என் தேவனே நான் பகலில் கூப்பிடுறேன், பகல்லையும் ஜெபிக்கிறேன், நான் ராத்திரியும் ஜெபிக்கிறேன், என் மனசுக்கு அமைதல் இல்லாமல் நான் ரொம்ப நிறைய கவலையினாலையும் நிறைய ஆங்ஸைட்டி நிறைய காரியங்களை பற்றி சிந்திக்கிறேன், நெருக்கப்படுறேன், எனக்கு ஒரு மனதில் அமைதல் இல்லாமல் இருக்கிறேன் சொல்கிறார். அதனால் ஏன் என்னை கைவிட்டு, இந்த நிலைக்கு ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கப்பா, ஏன் நீங்கள் எனக்கு நான் என் ஜெபத்துக்கு பதில் சொல்லலைப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்போ சொல்லிட்டு நம்பிக்கையான சில வார்த்தைகளை சொல்கிறாரு. என் தேவன் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர், நீ துதிகளில் வாசம் பண்ணுகிறவர், இப்போதும் நான் உம்மை துதிப்பேன். ஒன்று. ரெண்டாவது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் தானப்பா நம்பிக்கை வச்சாங்க, நம்பிக்கை வச்ச அவங்கள நீங்கள் கடந்த நாட்களில் ஆமாம் விடுவித்தீர்களே, விடுவித்தீரே, அவர் உங்கள் நோக்கி கூப்பிட்டு அவங்க தப்பினார்களே, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்களே, இப்போதும் நான் உம்மையே நம்புவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இருளான நேரத்திலையும், இந்த கைவிடப்பட்டதான இந்த நிலையிலேயும்,
இந்த நேரத்தில் நான் எங்கும் உண்மை காணாதபடி நான் நான் ஒரு நெருக்கத்தில் இருந்தாலும் இன்னும் இதற்கு பின்னதாக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து என்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் பின்னால் இங்கே இருக்கிறீங்கிறத உணர்ந்து உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேப்பா. கையை உயர்த்தி இருட்டான நேரத்திலையும் சுற்றிலும் இருள், அடுத்து எதிர்காலமும் இருள், ஆனாலும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உண்மை நம்புகிறேன். ஆமென். அப்போ தான் சொல்கிறார் ஆறாம் வசனத்தில், நானும் ஒரு புழு அப்பா, நான் ஒரு புழு, நான் ஒரு மனுஷன் இல்லைப்பா. புழுனா முதுகெலும்பு இல்லாத புழு, அதான் அர்த்தம். புழுன்னு சொல்லும்போது முதுகெலும்பு இல்லாதவன், எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவன். புழுக்கு கோபம் வரும் பார்த்தீங்கன்னா, புழுக்கு கோபம் வரும், ஆனால் கோபம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கோபம் இருக்கும் சில நேரம், புழு கூட ஆமாம் எழுத்து நிற்கும். நீ சின்ன ஒரு புழு வச்சு குச்சியை வச்சு டிஸ்டர்ப் பண்ணி பாருங்கள், புழு கூட எழுத்து நிற்குமா. ஆனால் இவன் சொல்கிறான், நான் ஒரு புழு தான் யா, மனுஷன் மனுஷரால் நிந்திக்கப்படுறேன், ஜனங்களால் அவமதிக்கப்படுகிறேன், நடைப்பிணமாக கருதப்படுகிறேன், என்னை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரியை பார்க்குற போல் இருக்குது, என்னை பரியாசம் பண்ணுறது போல் இருக்குது, ஏதோ உதட்டை பிதிக்கிக்கிட்டு தலையை துளுக்கிக்கிட்டு என் கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு ஒரு நெருக்கடி வந்துட்டதுனால இன்னும் ரொம்ப ஜெபம் பண்ணார், ரொம்ப ஊழியம் செஞ்சான், ரொம்ப பிரசங்கமெல்லாம் பண்ணார், ஆலோசனைலாம் பண்ணானே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்தானே, கர்த்தரவனை விடுவிக்கட்டுமே, அப்படி விடுவிக்காமல் இருக்கிறாரே, ஆண்டு மேலே பிரியமாக இருக்கிறாரே, விடுவிக்கவில்லையே அப்படின்னு என் நம்பிக்கையை கொச்சப்படுத்துறதை பார்க்குறேன். என்ன கொச்சப்படுத்துறோம் இல்லாமல் தேவனையும் கொச்சப்படுத்துறதுனால எனக்கு தாங்க முடியலப்பா. என்ன குறை சொன்னால் கூட நான் தாங்கிட்டு போயிடுவேன், என் தேவனையும் சேர்த்து குறை சொல்கிறாங்களே, தேவன் பிரியமாக இருக்கிறாரு, தேவனால் கூட இவனுக்கு உதவி செய்ய முடியல, என்ன தேவன் அப்படிங்கிற மாதிரி இவன் நம்பியிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரோன்னு கேட்குறாங்களேன்னு வேதனைப்படுறான். இதுதான் சிலுவையில் நடந்தது. சிலுவையிலேருந்து இறங்கி வாருன்னு இயேசுவை நிந்தித்தார்கள். சில நேரங்கள் இந்த நிந்தனைகளை நாம் அனுபவித்து தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போ சொல்கிறான், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், எனக்கு தெரியும், என் தாயின் வயிற்றிலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னதாகவே என்னை தெரிந்து கொண்டு என் தாயின் வயிற்றிலேருந்து பிறந்ததுலேருந்து என்னை அறிந்தவர் நீங்கள் தான்ப்பா. நான் என் தாய் மடியில் இருக்கும்போது இருந்து எங்கள் அம்மா, ஆமாம் உம்மை பற்றி சொல்லியிருக்கிறாங்கப்பா, என் பேரில் தான் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பா. எபிரேய ஸ்திரீகள் அந்த காலங்களில் பெண்கள் கொஞ்சம் பக்தி உள்ள பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த தாய், ஆமாம் ஸ்தோத்திரம், ஆமாம் அவங்களுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பிக்கையை நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பா, பிறந்த நாள் முதல் நம்பிக்கை, நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உங்கள் சார்பில் தான்ப்பா நான் விழுந்தேன், என் தாயின் வயிற்றிலிருந்து தாங்கினது முதல் நீங்கள் தான்ப்பா என் தேவனாக இருக்கு. இதே தான் இன்னொரு சங்கீதத்தை சொல்கிறாரு, தன் தாயின் என் கர்ப்பத்திலேருந்து என்னை எடுத்தவர் நீரேன்னு சொல்கிறார். இதே தான் பவுல போசன் சொல்கிறார், நான் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகும் முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டவன் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், என்னை விட்டு தூரமாக போகாதீங்கப்பா, ஆபத்து பக்கமாக இருக்குப்பா, எனக்கு சகாயர் இல்லைப்பா, நான் ஒரு புழுதானப்பா, ஆபத்தில் நான் சிக்கி கொண்டேனப்பா. இந்த புழுவை சுற்றி யார் நிற்கிறான்னா காளைகள் நிற்குதான், காளைகள் இருக்குதான். பாசான் சேர்த்த தேசத்து பழத்தை எருதுவான், காளைகள்னா நிறுத்தினா அதுவும் முரட்டு காளைகள், இதில் வேறு பாசான் தேசத்து கழுதிகள் எருதுகள், அதோட கொழுமையாக இருக்குமா, நல்ல வெயிட்டாக இருக்குமா, காலால் மிதித்தாலே முட்டணும்னு அவசியம் இல்லை, காலால் மிதித்தாலே இந்த புழு நசுங்கி போயிடும். அதுக்கப்புறம் சிங்கத்தை போல மக்கள் தாக்குகிறாங்களாம், எலும்புகளெல்லாம் எண்ணிடலாமா, இயேசு கிறிஸ்துவை ஆமாம் அந்த சிலுவையில் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள், எருது அவரை போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு அடிக்கிறாங்க ஐயா, ஐயா அந்த ரோம சேவகர்கள் சாட்டையினாலே அடிக்கிறார்கள், அவரை சிலுவையை சுமக்க பண்ணுகிறார்கள், அவருடைய எலும்புகளெல்லாம் என்னெல்லாம் தொங்க விட்டு வேதனைப்படுத்துகிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டாரான், எலும்புகளெல்லாம் கட்டு விட்டு போச்சான் தொங்கிறதுனால, இருதையெல்லாம் மெழுகு போல போயிடுச்சான், ஓட்டை போல பேச முடியலையாம், மரணத்தூள் காலைனா யாரு, யூதர்கள், ரோமர்கள், ஆசாரியர்கள், நாய், காண்டாமிருகங்கள், பரிசேயர்கள், ரோம போர்ச்சவர்கள், ரோம அதிகாரிகள், 16 வசனத்தில் நாயின்னு சொல்லப்பட்டிருக்கு, நாய்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு, ஆமாம் பொல்லாதவர்கள் சூழ்ந்து கொண்டாருன்னு சொல்லுது, கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் ஆணிகளால், எலும்புகளெல்லாம் என்னலான்னு சொல்கிறார், என் வஸ்திரங்களை வங்கிட்டு கொடுத்தார்கள்னு 18 வசனத்தில் வாசிக்கிறோம், 19 அவர் ஜெபம் பண்ணுறார், ஆனாலும் கர்த்தாவே எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நிர்கதியாக்கப்பட்டார், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாயிராதீர்கள், இப்பவும் ஜெபம் பண்ணுற தூரமாக இருக்காதிங்கப்பா, என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரமாக வாரும்,
என் ஆத்மாவை இந்த பட்டயத்துக்கும் எனக்கு அருமையான இந்த நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு என்னை விட்டு விடுவியும் ஆண்டவரே, இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்று, இந்த காண்டாமிரத்தின் கொம்பிலிருந்து என்னை காப்பாற்று, இந்த பலத்த அவன் எருதுகளில் கைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்பா ஜெபிக்கிறார். அவை நடந்தது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், ஆண்டவர் செவி கொடுத்தார். காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது அவன் ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆம், தம்முடைய குமாரனாம் இயேசுவை அவர் கைவிடவில்லை, மூன்றாம் நாள் உயிர்த்தெழப்பினார். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து உம்முடைய நடுவில் நான் துதிப்பேன் சொல்கிறார். ஆகையார் எனக்கு விடுதலை கொடுத்தபடி நான் உண்மை துதிப்பேன். 23 வசனத்தில் சொல்கிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம். ஆமாம், இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் சொல்கிறார், கனம் பண்ணுவேன், அவரை துதிப்பேன். 3 வசனத்தில், நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். ஆமாம், 23 வசனத்தில், அடுத்தது பயபக்தியாயிருங்கள், அவருக்கு பயந்திருங்கள், அவர் என் ஜபத்தை கேட்டார். உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அற்பமாக இல்லாமல் தம்மை நோக்கி கூப்பிடும்போது ஜபத்தை கேட்டார். ஸ்தோத்திரம். 25 வசனம், நான் மகாசபையில் அவரை துதிப்பேன், பொருத்தனைகளை செலுத்துவேன், நான் அவரை தொழுது கொள்ளுவேன். 17-27 வசனத்தில் பாங்க, ஆமாம், உமது சமூகத்தில் எல்லாரும் தொழுது கொள்வார்கள், நானும் தொழுது கொள்ளுவேன், ஏனென்றால் அவர் என்னை ரட்சிப்பார். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, அப்படிதான் முதல் பாட்டு எழுதினாங்களாம், புழுக்கள். அப்புறம் வந்தவங்க புழு, நாங்கள் எங்களை புழுன்னு சொல்லி பாட வேண்டாம், ஏழைகள்னு பாடுவோம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை ஏழைகள் எங்களுக்கு அப்படின்னு இன்னும் சொல்ல வந்தாங்க. ஏன்னா நம்மளாம் ஏழையா? நம்ம ஏழை கிடையாது. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை மனிதர்கள் எங்களுக்கு. ஆமாம், நம்ம பாடிக்கிட்டோம், கொஞ்சமாக கூட்டி பாடிக்கிட்டோம். ஆமாம், ஆனால் உண்மையிலேயே நம்ம புழு தான். ஆமாம், ஸ்தோத்திரம். புழுன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ வெக்கம், அதனால் ஏழைகள்னு சொன்னாங்க. ஏழைகள்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கம், அதனால் மனிதர்கள்னு சொன்னாங்களாம் பாட்டு பாடும்போது. இப்போ நான் சொல்கிறேன் புழு, ஆனால் இந்த புழுவுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். கரெக்டாக போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். உன்னை ஏதோ ஒரு புழு அப்படின்னு நினைக்கிறாங்க, உன்னை ஏதோ ஆஃபீஸில் உன்னை ஒரு பூச்சின்னு நினைக்கிறாங்க, உன்னை என்னவோ கையில் போட்டு நசுக்கி விடுவோன்னு நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் நெருக்கினாலே போதும், ஊதுனா பறந்துடுவேன், என்னடா நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குற மாதிரி இருக்கலாம். கவலைப்படாத, உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய கையில் இருக்கிறபடினால் நிச்சயம் அவர் உன் சத்தத்தை கேட்டு உன் சத்தர்கள் கையில் இருந்து அவர் விடுவிப்பார், உன்னை உயிர்த்தெழ பண்ணுவார், நீ அவரை துதிப்பாய். காரணம் என்ன? 28 வசனம், இந்த ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகள், நம்முடைய ஆண்டவர் ஜாதிகளை எல்லாம் ஆளுகிறவர், பூமியின் செல்வவான்கள் எல்லாரும் அவன் பணிந்து கொள்வார்கள், யாவரும் அவரை வணங்குவார்கள். ஒரு சந்ததி, அந்த ஒரு வார்த்தை பாருங்கள், 30 வசனத்தில் பாருங்கள். ஆமாம், 30 வசனத்தில், 31 வசனத்திலையும் ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு சந்ததி தான் ஸ்தோத்திர இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு சந்ததியை குறித்து, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், உன் சந்ததி. ஆமாம் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரே, அவர் ஒருமையில் சொன்னார் அல்லவான்னு பின்னால் ஆபிரகாம் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த ஒரு சந்ததி, அது கிறிஸ்துவின் சந்ததி, அது திருச்சபை. அந்த திருச்சபை அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது சேவிக்கும். இதுதான், ஆமாம், பிழிப்பிற்கு அந்த எபேசிற்கு நிருபத்தில், ஆமாம், ஸ்தோத்திரம், 3 அதிகாரத்தில் வாசிக்கும்போது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3 அதிகாரம் கடைசியில், அவன் திருச்சபையில் பிதாவாகிய தேவனுக்கு அவன் கிறிஸ்துவின் மூலமாக தலைமுறை தலைமுறையாக மகிமை உண்டாகுமாம். அவரை அவருடைய சந்ததி நடப்படும். அது யாருடைய சந்ததின்னு கேட்டீங்கன்னா, அது கிறிஸ்துவின் சந்ததி. ஆமாம், எபேசியர் 3, ஆமாம், கடைசி வசனத்தில் வாசிக்கும்போது, சபையிலே, திருச்சபையிலே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக சபையிலே. ஹல்லேலூயா. அந்த சந்ததி திருச்சபையே. 30 வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த சந்ததியை பெற்றெடுக்க அவ்வளோ பெரிய வேதனையை ஆண்டவர் இயேசு சிலுவையில் பட்டார். அவர் சிலுவையில் பட்ட பாடுகளுக்கு பலனாய் கிடைத்தது ஒரு சந்ததி. அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாய் அவரை சேவிக்கும். அந்த சந்ததி வந்து, அவர்கள்னா யாரு? அந்த சந்ததி. அவர்கள் வந்து அவரேன்னு சொல்லியிருக்கு பாருங்க. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், பைபிளில் அவர்னு வந்தாலே, ஆமாம், சோத்திர 90% இயேசுவை தான் குறிக்கும். அவரே இவைகளை, இயேசுவே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த இந்த சங்கீதத்துக்கு ஒரு பேர் வச்சா பாடுபடும் ராஜாவும் ஆமேன் அந்த ராஜரீக சந்ததியும் ஆமேன் ஸ்தோத்திரம். எப்போவுமே ஆமாம் இந்த என்ன செய்வாங்கன்னு தலைப்பை வந்து முதல்ல சொல்லுவாங்க, நான் தலைப்பை கடைசியாக சொல்கிறேன், பாடுபடும் ராஜாவும் ஆமேன் ஸ்தோத்திரம் அவருடைய ராஜரீக சந்ததியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பெரிய சந்ததியில் அவன் ஒரு அங்கமாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் பிறக்கப் போகிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆமென் அவருடைய நீதியை ஆமாம் பிரகடனப்படுத்துங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் 22வது சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். 22வது சங்கீதம் இயேசு கிறிஸ்துவினுடையதான பாடு மரணத்தினுடையதான அது முன்னாடியே இது தாவீது ராஜா எழுதப்பட்ட அவருடையதான மரணத்தை குறித்து அவர் எப்படிலாம் பாடுபட்டாரோ அந்த பாடுகளை குறித்ததான ஒரு முன் குறிக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர் தன்னுடையதான பாடுகளை எல்லாம் விவரிக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து என்னென்ன பாடுகளை பட்டாரோ அந்த பாடுகளை எல்லாம் இந்த 22வது சங்கீதத்தில் தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். இது இவர் பட்ட பாடுகளை எழுதியிருக்கிறாரா அல்லது இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை நினைவாக தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறாராங்கிறது என்ன செய்யலை இதில் நமக்கு தெரியலை. அப்போ பாருங்கள் அந்த அளவு கரெக்டாக அப்படி எழுதியிருக்கிறார். இதனால் நாம் என்ன செய்வோம், தேவனுடைய அவர் சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கேட்குறார். அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து கேட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் எனக்கு பதில் தரல, என் ஜபத்துக்கு தரல, முற்பிதாக்களுடைய ஜபத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்களே, எனக்கும் என்னுடைய ஜபத்தை கேட்டு நீங்கள் நிச்சயமாக பதில் தருவீங்கிறதான விசுவாசத்தோடு கடைசியில் இதை ஜபத்தை இந்த அதிகாரத்தை முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் சொல்கிறார், நானும் ஒரு புழு ஆண்டவரே, அப்பா மனுஷனால் நிந்திக்கப்படுகிறவன், மனுஷனால் அற்பமாக எண்ணப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன் என்று சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்துக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவரை சுற்றிலும் என்ன செய்தான், காளைகளாம் எருதுகளாம் சிங்கங்களாம் நாய்களாம் காண்டாமிருகங்கள் ஆமாம் இப்படிப்பட்டதான விலங்கினங்கள் விலங்கை போன்றதான மனிதர்கள் ஆமாம் சுற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுது தன்னுடையதான வியாகுலத்தை தெய்வனிடத்தில் தெரிவிக்கிறதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஆமாம் இந்த நாளிலும் ஒருவேளை நாமளும் இப்படிப்பட்டதான ஜனங்கள் இப்படிப்பட்டதான குணாதிசயம் உள்ளதான ஜனங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் கர்த்தர் தாவீதை விளக்கி காத்தவர், இயேசு கிறிஸ்துவுக்கு இறங்கினவர். ஆமாம் இயேசு கிறிஸ்துவ எல்லா உபத்திரவத்திலிருந்தும் பாடுகளை பட்டு ஆமீன் அவர் என்ன செய்தார், ஜெயித்தார். அதே போல் கர்த்தர் நமக்கும் என்ன செய்வார், ஜெயத்தை தருவார். இதனால் நம்ம ஜெபிப்போமா, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஆமீன் ஏன் என்னை கைவிட்டு ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி கர்த்தாவே இந்த நாள் அநேகர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவ்வளவாய் ஜெபிச்சிட்டேனே எனக்கு ஏன் இன்னும் பதில் தரலன்னு சொல்லி கர்த்தாவே அப்பா தங்களுடைய நெருக்கடிகள்லையும் வேதனைகள்லையும் கர்த்தாவே ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் காளைகளை போன்ற ஆமீன் நபர்கள் எருதுக்களை போன்ற நபர்கள் சிங்கத்தை போல சீறுகிறவர்கள் நாய்களைப் போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வளைந்து கொள்ளுகிறவர்கள் ஆமீன் காண்டாமிருகத்தை கர்த்தாவே அப்பா போல ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அந்த கொம்புகளிலிருந்து நீர் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லுகிறார் அப்பா. அப்பா அந்த நாளிலும் கர்த்தா இப்படிப்பட்டதான துஷ்டர்களுடையதான கண்களுக்கும் கைகளுக்கும் பேச்சுகளுக்கும் கர்த்தாவே நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். நீர் எப்படி தாவீதை கர்த்தாவே ஆமேன் அப்பா ஜெயம்சிறக்க பண்ணின தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களை ஜெயசிறக்க பண்ணுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் இருக்கிறீரப்பா ஆமே நீர் கர்த்தாவே நிச்சயமாக ஆமேன் அப்பா ஸ்தோத்திர ஜபத்தை கேட்பீர் ஆண்டவரே பதில் தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியே செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.